السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இலங்கையிலே தற்போது அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளிப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொன்னால், இலங்கையில் இந்த போதைப் பொருள் வளமையாக அதிகரித்து கொண்டு தான் வருகிறது. சமூக மன்றத்தில் ஒவ்வொரு வருடமும் அவங்க புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தா போதைப் பொருள் கூடுதலாக பயன்பாடு இருக்கிறத வரும் அந்த தகவல்கள், புள்ளி விவரங்கள் சொல்லும். ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல், ஆச்சரியமான தகவல் என்னென்னு சொன்னால், 2021 போதைப் பொருள் பாவனையில் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையில் மாணவ மாணவிகள் 5000 பேர் இடம்பெறாங்க. பாடசாலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் 5000 பேர். இது 2015 2000, 2021 போது 5000 அதிகரித்துள்ளது என்று சொல்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு என்று சொன்னா, அரசாங்கம் உடனடியாக அமுலுக்கு வரும் வரையில் பாடசாலை புத்தக பைய வந்து என்ன செய்யுங்க, பரிசோதனை செய்யுங்க என்று உடனடியாக ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. எதுக்கு? பாடசாலை பையில போதைப் பொருட்கள் கடத்தப்படுது, வேறு வேறு தேவைகளுக்காக பாடசாலைகளுக்கு உள்ளே அனுமதிக்கப்படுகின்ற வாகனங்கள் ஊடாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன சொல்லி அரசாங்கமே அதிரடி நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு போயிருச்சு. அப்ப இந்த அளவுக்கு போதைப் பொருள அந்த அபாயகரம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். வளமையா ஹெரோயின் குடு அடிக்கக்கூடியவன் இருப்பான், அவன் 2-3 குடு அடிச்சோன்னு விளங்கிரும், இது குடுக்காரன் தான், இவன் ஹெரோயினுக்கு அடிமையாகிட்டான், இவனோட சகவாசம் வச்சுக்கொள்ள கூடாதுண்டு. அதை பயன்படுத்துபவர்களை வேறுபடுத்தி அறியக்கூடிய விதத்தில் அவனோட உடல் மாற்றங்கள் விளங்கும். கஞ்சா குடிக்கிறவனையும் விளங்கும், சிகரெட் வளமையா நம்ம வீட்டுக்குள்ளே வாப்பாடிக்கிறதுனால புள்ள சகஜம் அடிச்சிடறான். தவிது பேசுறவங்க வீட்டிலையும் எடுக்கிற சிகரெட்டை உரியறானா இல்லையா? உரியறான். ஏ, அது சும்மா எடக்கெட மார்க்கம் தடுத்த ஒன்றென்று கூட புரியாம இதை பயன்படுத்துறான். அவன் வீட்டு சூழலை பார்க்கறான், முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவனோ பெற்றோர்கள் வந்து இந்த சிகரெட் வாங்குறதுக்கு நம்மளே அனுப்புறாங்களே, அப்ப இது ஒரு மேட்டர் கிடையாது, கலவுல கொஞ்சம் உறிஞ்சி பார்ப்போம். சில சோம்பேறி தந்தைமார்கள் சிகரெட்டை வாங்கி விடுறது மட்டும் இல்லாம அதை வாங்கி வந்தோடனே நெருப்பட்டி கேட்பான் பாருங்க, பத்த வச்சும் கேட்பான் பாருங்க, அடுப்புல போய் பிடிச்சி வர சொல்லுவான் பாருங்க, இவன் எப்படி அடுப்புல பிடிப்பான், எப்படிதான் பிடிப்பான், பழக்கி விடுறான். இது சகஜமாகி இதை தாண்டணும், இது போதாது. அப்ப சமூக மன்றத்துக்கு வரும்போது சக மாணவர்கள் அந்த டீனேஜ்ல இருப்பான், 13-19 அரை படித்த வயசுல இருப்பான் பாருங்க, வாழ்க்கையில் அரை படிக்கிற ஒரு வயசு. இந்த டைம்ல அவனை விட்டு ஆள் இல்ல, இளம் கன்று பயமறியாத வயசு, எதையும் சாதிக்கலாம், எதையும் வந்து துணிச்சலோடு செய்யலாம் என்று நினைச்சு அனுபவிப்பண்ட வாழ்க்கைண்டு பியரை குடிக்கிறான், எரை குடிக்கிறான், கசிப்பு குடிக்க மாட்டான். அது சமூக அந்தஸ்தில் கொஞ்ச நாள் போனோடனே கசிப்புக்கு வந்துடும், கானுக்குள்ள விழுந்துருவான். பியரை குடிச்சு குடிச்சு அப்படியே மது அருந்தி அருந்தி ஒட்கா அது இது வால்யூம் 2, 3, 5 என்று போயிட்டு அது கானுக்குள்ள கசிப்புள்ள விழுவான். ஆனா அது ஒரு சமூக அந்தஸ்துமாய் விளங்கும். இது இப்படிதான் சமூக மன்றத்தில் இருந்துச்சு, அப்படியே வந்து பாடசாலைக்குள்ள நுழைஞ்சி மாணவிகளும் சேர்ந்து அடிக்கிறாங்கடா பாருங்களே. 3 மாணவிகள் கைது செய்யப்படுறாங்க ஒரு பாடசாலையில. இன்குவாரி பண்ணி கேட்டா எங்களுக்கு மெத்தபெட்டமினா அது இல்லாம ஐஸ் இல்லாம நம்மளால வாழவே முடியாது, நமக்கு அது இல்லாம ஜீவிக்கவே முடியாது என்ற அளவுக்கு அது நம்ம மீது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்று சொல்லி சொல்றாங்க. இந்த ஐஸ் இருக்குது, மெத்தம்பெட்டமின் ஐஸ், இது வந்து எப்படிப்பட்ட சரக்கு தெரியுமா? 100% செயற்கை சாமணம், இயற்கை மூலிகை அது. அப்படி கிறிஸ்டல் ஒரு படிக்கல் மாதிரி அழகா அப்படி பல பலன்னு இருக்குமா? வாழ்க்கையில ஒரு தடவை அதை நுகர்ந்தான் என்று சொன்னா அவன் காலம் முழுவதும் அதற்கு அடிமையாகி விடுவான். ஏன் தெரியுமா? இப்ப டோபமின் என்ற ஒரு ஐட்டம் இருக்குது, டோபமின் என்றுவாங்க. அது வந்து நாங்க இல்லறத்துல கணவன் மனைவி ஈடுபடும் பொழுது 200 மில்லிகிராம் டோபமின் சுரக்கும். அதாவது ஒரு குதூகலம், அது ஒரு சந்தோஷம் தானே. அந்த டோபமின் இல்லாம இல்லறத்துல ஈடுபட மாட்டான் ஒருத்தர்.
அதாவது இயற்கை உடம்பு என்ன செய்யும் டோபமின் என்ற சுரப்பி ஊடாக சுரக்கும் இந்த டோபமின் நாங்க விரும்பின அன்பானவர்களை அணைத்துக் கொள்ளும் பொழுது 250 மில்லிகிராம் வரும் உடம்புக்குள்ள அந்த இல்லறத்துல ஈடுபட்டுறதை விட பாசத்துக்கு டோபமின் கூட ஐஸ் அடிச்சானே வைங்க 1100 மில்லிகிராம் மைக்ரோகிராம் அதாவது கணவன் மனைவி இல்லறத்துல ஈடுபடும் போது 200 மைக்ரோகிராம் அன்பானவர்களை அரவணைக்கும் பொழுது 250 மைக்ரோகிராம் ஐஸ் அடிக்கும் பொழுது 1100 மைக்ரோகிராம் அடிச்சானே 48 மணித்தியாலோ அவனுக்கு சாப்பாடு தேவல்ல பொண்டாட்டின் தேவல்ல புள்ளேலும் தேவல்ல உலகமும் தேவல்ல ஒன்றுமே தேவல்ல அப்படி ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள மிதங்கி கொண்டு இருப்பான் இதுக்குதான் அடிக்கிறான் இது அடிச்சா என்ன விளைவு தெரியுமா அப்படி அவன் டோஸை ஏத்தி 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 குறுகிய காலத்திலே அவன் கண்டிப்பாக மரணித்து விடுவான் பொதுவாக எல்லாம் மரணிக்கிறவங்க தான் ஆனா இல்லாம கேம பல்லண்ட மமனா என்றுவாங்க கேட்டு திங்கிறது இருக்குதே ஆயில் வந்து 50ல போகணும்னு அல்லாஹ் நாடுனா போறதுதான் அல்லாஹ் 52 நாடி இருக்க இவனா வந்து இந்த ஹைஸ பயன்படுத்தி 25லே சாக போறானே அல்லாஹ் விதி எழுதி வச்சுக்கொள்ள பாக்குறாங்க இவங்க அல்லாஹ் 52 எழுதி இருக்க அல்லாஹ் எப்படி எழுதுவான் 50 தான் இவனுக்கு கொடுக்க இருக்கிறேன் ஆனா இவன் இந்த ஐச பாவிக்கிறானா அதனால 25ல இவன் போகணும் இப்படி ஆக்குவானா இல்லையா குறைந்த ஆயுள்ல சாகுறீங்களா இல்லையா இப்ப ஒரு பிரச்சனை இது விளங்குது இல்லையே இவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான் உச்சகட்டமாகி சாகும் போதுதான் இவன் ஐசுல சாகுறான் ஐசுல பைத்தியமாகிட்டான் இப்படி என்று விளங்கும் யார் அடிக்கிறான் விளங்குது இல்லை என்ன ஆச்சரியம் தெரியுமா மேல் மாகாணத்துல 37% இந்த போதையில் இருக்கிறாங்க இலங்கையிலே 37% மேல் மாகாணத்துல குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிறாங்க இப்ப கொழும்புல புள்ளையில கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் பொழுது பொருத்தம் பார்ப்பீங்க தானே மார்க்கம் பாக்குறாங்க இல்ல மார்க்கத்தை பார்க்கணும் அதோட மார்க்கத்தோட இவங்க அந்த வசதி இருக்குதா கலர் இருக்குதா ஹைட் இருக்குதா ஜாப் இருக்குதா ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பாக்குறாங்க நம்ம மக்கள் இதெல்லாம் வழிகட்ட அளவுகோள்கள் இந்த அளவுகோளை தூக்கி தள்ளிட்டு மார்க்கம் இருக்குதான்றது நம்பர் ஒன் அளவுகோல் ரெண்டாவது அளவுகோல் இவன் பிளட் ரிப்போர்ட் எடுத்துருங்க போதை பொருள் கலந்து இருக்குதா இல்லையா ஏண்டா எல்லாம் கிளீன் சூட்டா தான் இருந்து அடிக்கிறாங்க நல்லா தான் இருக்கிறான் நல்லா இருக்கிறான் அவன் போதை பொருளுக்கு அடிமையாவினானா இல்லையாண்டு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே கட்டிலுக்கு மேல உட்கார்ந்து ரத்து பாட்ட தம் பாட்ட கொலப்பாட்டன்னு கொண்டு இருப்பான் அப்ப தலையில கையை வச்சு வேலை இல்ல புள்ள சொல்லும் வாப்பா ஒருத்தனை கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களே நானா லவ் பண்ணி ஒண்ட முடிச்சிருந்தா நல்லா ஒருத்தனை தெளிவு செஞ்சிருப்பேன் நீ லவ் பண்ணாலும் இதை விட ஏடு கட்டவன் தான் வருவான் ஆனா நீ பேசி கொடுத்தத்தனை கொண்டு வந்து வச்சியே இவன் பார்த்தா ரத்து பாட்ட தம்பாட்டு கொண்டு இருக்கிறான் கட்டில்ல நம்ம குழந்தைகள் நம்மளை திட்டுவாங்க மிகவும் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் 37% கொழும்பு மாவட்டத்தில் சொன்னோடனே எங்கட புள்ள இல்ல எங்கட வீட்டுக்குள்ள இல்லன்னு ஒரு விதமான ஒரு நல்லெண்ணம் வந்துடும் பாத்துங்க நல்லெண்ணம் ஓ உடனே நம்ம வீட்டுல இல்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம் வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் அவன் என்ன மாதிரி இருக்கிறான் என்று நமக்கு தெரியாது அரசாங்கம் இதை தடை செய்யறான் இல்ல பாருங்க தடைதான் எப்படி தடை ஒரு தீவு இலங்கை நாடு சுத்தி கடல் இருக்குது அடே லேண்ட் போர்டர் இருந்தா கூட அங்கங்கால பூந்து வந்தா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு தீவு சுத்தி கடலு தேசிய பாதுகாப்புக்கு கோடான கோடி பணத்தை இலங்கை அரசாங்கம் செலவழிக்குது அடே குண்டு வைக்கிறது வராம இருக்க தீவிரவாதிகள தாக்குதல் வராம இருக்க எவ்வளவு கவனம் செலுத்துறியோ அதை விட லேச தீவிரவாத தாக்குதல் தானே இந்த ஐசூடாக செய்கிறான் ஏன் இதை தடுக்க முடியல நேவி சுத்தி இருக்கிறானா இல்லையா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான் அப்ப இதுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது ஏன் வர வர கூடுது குறையணுமா இல்லையா இலங்கையுடைய 2018 வரவை சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக என்ன 19, 20, 21 எல்லாம் கொரோனா போம்ப அதிகண்டு போச்சே அதை எடுக்காம 2018 சொல்றேன் இலங்கையில சுகாதாரத்துறை செலவு 546 பில்லியன் ரூபாய்கள் 2022 சொல்றான் இலங்கை அரசாங்கம் மது தொடர்புள்ள அந்த வருமானம் 185 பில்லியன்களாக உயர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றான் 180 பில்லியன் தான் வருமானம் அது 2022 அதை 85 ஆக்குங்க என்றான் அரசாங்கம் காசு வேணுண்டா நாட்டுக்கு குடிக்க வைங்கடான்றான் மது உற்பத்தியாளர்கள் சங்கம் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது இவங்களுக்கு பஞ்சம் வந்து மது அருந்தாம கசிப்பு அடிக்கிறாங்களாமே இல்லீகலா குடிக்கிறாங்க அதனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இவன் கத்துறான் புள்ளி விவரத்தை பாருங்க 2022 185 பில்லியன்கள் ஆக்குறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறான்
ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சுகாதார செலவு 546 பில்லியன். தடை பண்ணுங்கடா, தடை பண்ணுங்கடா. மது வருமானத்தால நீங்க அரசாங்கம் நடத்த போறீங்களா? அதனால அரசாங்கம் நடத்த முடியுமா? அதுல 3 மடங்கு நீ செலவழிக்கிறிய சுகாதார செலவு என்று. அப்ப போலித்தனமான ஒரு வருமானத்தை அவன் வச்சுக்கொண்டு இதை செய்யறான் இஸ்லாம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது விற்பதை தடை செய்தார்கள். அது வருமானத்துக்குரிய ஒரு கருவியாக பார்க்கவில்லை. ஃபிஃபா வேர்ல்ட் கப்லையும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு முன்மாதிரியா காட்டினானா இல்லையா? ஆல்கோஹால் இல்லாத ஒரு விளையாட்டு போட்டியை நடத்தி காட்டுறோம் என்று ஒரு அளவு முன்மாதிரி தானே அது. 100க்கு 100 ஆதரிக்க முடியாவிட்டாலும் ஒரு அளவு முன்னெடுப்பு தானே. அது உனக்கு செய்ய முடியாத ஒரு நாட்டுக்கு செய்ய முடியாதா? எத்தனை கோடி செலவாகுது என்று பார்க்காதே, நன்மை செய்ய முடியுமா என்பதை மாத்திரம் பாருண்டு அரசாங்கம் இதை கையில் எடுக்கணும். பாடசாலை மாணவர்கள்ட்ட பேக்க வந்து நீ செக் பண்ண அவனுக்கு கொண்டு வரதுக்கு வழி தெரியாதா? நாட்டுக்குள்ளே கப்பலால கொண்டு வர்றான், கடல் சுத்தி இருக்க பாடசாலைக்குள்ள ஊடுருவ வைக்கிறது பெரிய வேலையா அவனுக்கு? தடை செய். இலங்கையிலே போதை மது அனைத்துக்கும் தடை விதிக்க வேண்டும் இந்த அரசாங்கம். அப்படி இல்லாமல் இவன் டாலர் பிரச்சனையை திரும்ப சொல்லுவான், இல்லாமல் இந்த தேசத்தை உருப்படி செய்ய முடியாது. நாங்க இதுல படிப்பிட பெறணும். அவன் தடை செய்யறானோ இல்லையோ, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைகளை பாதுகாத்துக் கொண்டு இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்காம நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மிகவும் கவனமாக இருங்கள். குறிப்பாக ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே கவனமாக இருங்கள். அவர்கள் நாளைய எதிர்கால தலைவர்கள், நாளைய குடுக்கார தலைவர்களாக, ஐஸ் தலைவர்களாக அவர்கள் மாறிவிடக் கூடாது. உங்களுடைய கையில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.